லாஸ்டா எப்ப நான் வீடியோ எடுத்தேன் vlog எடுத்தேன் Hi guys welcome to this vlog I made myself a coffee நேத்து போயிட்டு ரொம்ப நாளா இப்படியா அப்படியா யோசிச்சிட்டே இருந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு போய் காசு கட்டிட்டு வந்துட்டேன் சோ ப்ராபபிலி நான் பண்ணி தான் ஆகணும் என்னன்னா நான் வந்து ஜிம் போக போறேன் ஆமா ரொம்ப நாள் கழிச்சா ரொம்ப வருஷம் கழிச்சு இது வரைக்கும் நான் மூணே நாள் தான் ஜிம் போயிருக்கேன் ஸோ லைட்டா அது எப்படி இருக்கும் என்ன அப்படின்றது மட்டும் தெரியும் மடி ஒழுங்கா போகலாம் கொஞ்சம் ஃபிட் ஆகலாம் ஏன்னா நான் கனாப்பினா சாப்பிட்றேன் எனக்கு சாப்பிட்றது வந்து கண்டிப்பா கண்ட்ரோல்ல வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ பிசிக்கலா நான் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும் எனக்கு வந்துட்டு ஹோம் ஒர்க் அவுட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா இல்லை நான் நினைச்சேன் சரி அட்லீஸ்ட் நம்ம ஜிம்முன்னு ஒண்ணு போகணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பண்ணலாம் ஒரு ப்ராப்பரா கன்சிஸ்டண்டா டிசிப்ளின்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு ஜிம்முக்கு வந்து காசை கட்டிட்டு இன்னைக்கு போகலாம் இப்ப போகலாம் அடுத்த ஒரு 20 minutesல கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு ஆல்மண்ட் மில்க் ஆக்சுவலி ஆட் பண்றேன் எனக்கு வேற வெனிலா ஃபிளேவர் நான் நினைச்சேன் சரி அதை ஃபர்ஸ்ட் காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அஞ்சு வீட்டர் தான் நான் யூஸ் பண்ணேன் எனக்கு பிடிக்கல ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்றேன் என் முடியும் மூஞ்சல விழாம இருக்க அட் த சேம் டைம் அது பார்க்க கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்க மாதிரி வீட்டில் இருந்த வரைக்கும் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தாச்சு வெளில போகிறோம் இதெல்லாமே ட்ரையல நேரம் தான் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் அப்புறம் தான் தெரியும் வந்து சம்திங் க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஸோ நான் இந்த மாமாஎர்த்தோட பர்ஃப்யூம் பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன் இது ரீசெண்டாக நான் வந்து ட்ரை பண்ணுறது மாமாஎர்த்தில் இருந்து ஸோ பேசிக்கலி இது 100% வீகன் மேட் சேஃப் தலட்ரி அண்ட் இதில் கேஸ் கிடையாது அண்ட் இது வந்து இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான பேக்கேஜிங் லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பேக்கேஜிங்கில் வருது ஸோ இது வந்து பேசிக்லி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பல்ஸ் பாயிண்டில் அடிச்சுக்கலாம் பாடி ஸ்ப்ரே தான் கொஞ்சம் ஜென்ரஸாகவே அடிச்சுக்க போகிறேன் இதே வேரியன்ட்லேயே அவங்ககிட்ட பர்ஃப்யூம் கூட இருக்குது அதே ஸ்மெல் தான் இருக்குது லைக் அந்த நீரோலியோட வாசனை தான் எனக்கு வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான க்ளீனான ஒரு வாசனை ஆக்சுவலாக எனக்கு என்ன இவங்க இதில் பிடிச்சதுன்னா செம்ம லாங் ஸ்டே இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் 2-3 வாட்டி யூஸ் பண்ணியாச்சு சூப்பர் லாங் ஸ்டே லைக் எனக்கு 12 மணி நேரத்துக்கும் மேலே வந்துட்டு இது அந்த ஸ்மெல் வந்து லாஸ்ட் ஆகிறது நல்லாவே தெரியுது ஸ்கின்ல வந்து ரொம்பவே ஜென்டிலாக இருக்குது பாடி ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணுது ஸ்வெட் ஆனாலுமே இதனுடைய ஸ்மெல் வந்து வெளியில் தெரியுது உங்களுக்கு அந்த ஸ்வெட்டோட ஸ்மெல் அவ்வளோவா வெளியில தெரியல இவங்களுடைய ஃப்ராக்ரன்ஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆல்சோ இதில் மொத்தமாக 800 ஸ்ப்ரேஸ் நீங்கள் பண்ணலாம்னு சொல்றாங்க ஆல்சோ தேவைன்றப்ப நீங்கள் எடுத்து ரீஅப்ளையும் பண்ணலாம் டாப் நோட்ஸ் வந்துட்டு பெட்டிட்ரேன் ஆயில் அப்புறம் நீரோலி அக்கார்ட் இதுதான் அந்த ஸ்வீட் சிட்ரஸி ஸ்மெல் வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மிடில் நோட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபியூஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் ஜாஸ்மின் இருக்கு பேஸ் நோட்ஸ்ல வந்துட்டு காஷ்மீர் அண்ட் ஏர்த்தி மிக்ஸ் of cashmere and musk that gives this nice woody undertone line varudhu appdi solranga enakku vandu neeroli da rombave vandu palichchu theriyirudhu and and the fresh ana smell vandu properly and the rose nalaya irukalam but nalla or unisex body mist idu ஸோ யார் வேணால் யூஸ் பண்ணலாம் மென் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு ஒரு பாடியில் ஒரு ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால ஸோ இது வந்து எனக்கு வந்து எப்படி ஜிம் ப்ரூஃபாக இருக்குது அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் ஏன்னா ஆப்வியஸ்லி பயங்கரமாக ஸ்வெட் பிரேக் ஆகும் அப்போ வந்து இது எப்படி தாங்குது அப்படின்றத நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆல்சோ இது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் இதனுடைய லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் இது மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட் மாமாஎர்த்தோட ஆப் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கொடுக்குறேன் இந்த கூப்பான் கோட் நீங்கள் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் மாமாஎர்த்தோட ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப் யூசர்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டே உங்களுக்கு டீல்ஸ்லாம் வந்து தெரிய வந்துடும் ஆப் யூசர்ஸ்க்கும் வந்துட்டு நான் உங்களுடைய iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்துக்கூட தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட் மூலயமா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு மரம் நடந்ததுக்கு லிங்க் பண்ணப்படுது இது பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணிட்டு இருக்காங்க 2025 மில்லியன் மரம் நடலாம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் பண்ணுற ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா இது வந்து நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாத நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்ணுற ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோ கொடுத்து பார்க்கலாம் ஸோ ஒரு யூனிக்கான சென்ட் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கின் சேஃபாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஜிம் போயிட்டு வந்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் இப்போ வந்து ஏதாவது ஒரு குட்டி பர்ஃப்யூம் மட்டும் எடுத்து நான் என்னுடைய பேக்ல வைக்க போகிறேன் சாம்பிள் பர்ஃப்யூம்ஸ் வந்துட்டு ஆல்வேஸ் பெஸ்ட் கேரி பண்ணுறதுக்காக இருக்கட்டும் நானே வந்துட்டு இப்போ கொஞ்சம் பர்ஃப்யூம்ஸ்க்குள்ளே இறங்கிட்டேன்னா ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக தோணுது நான் வந்து ஹையன் பர்ஃப்யூம்ஸே பெரிய பாட்டில்ஸில் வாங்காமல் குட்டி குட்டி
பேக்கேஜஸ்ல வாங்கினா எனக்கு டிராவல் பண்ணிக்க கன்வீனியண்டா இருக்கும், எப்பனாலும் எனக்கு எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒரு குட்டி ஹேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெர்ஃபியூம்ஸ் வந்து குட்டி சைஸ் வாங்குங்க இல்ல குட்டி குட்டியா இருக்கிறது வாங்குங்க, அப்பப்ப வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டா வாங்குற மாதிரியும் இருக்கும். Hi guys, gym mudichachu. I have my breakfast. Breakfast of the day, open sandwich with my second coffee. So basically, இந்த காஃபி வந்துட்டு ஒரு புது காம்பினேஷன், புது காஃபி பவுடர், டார்க் சாக்லேட் பிளஸ் சம்திங் ஒரு வேரியண்ட் அந்த டேவிட் ஆஃப்லே. ஸோ இன்னைக்கு மார்னிங்கான அஜெண்டாவில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் அது என்னுடைய ப்ரையாரிட்டி. ஸோ அதை நான் என்னுடைய லிஸ்ட்டில் போடுறேன். அப்புறம் என்னுடைய முடியை வந்து ஏர் ட்ரை பண்ண போகிறேன், ப்ளோ ட்ரைல அதுவும் கிடையாது. ஸோ ஏர் ட்ரை அந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய நெயில்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஹேரை ஸ்டைல் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும், அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த வ்ளாகை வந்து முடிக்கணும். அதுதான் இன்னைக்கு காலையிலக்கு வேலை. ஸோ இப்போ டைம் 9:28. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சாலே வந்துட்டு இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், லைக் ப்ரொடக்டிவாக இருப்போம், நிறைய வேலை செய்ய முடியும். அப்போ தான் டே ஸ்டார்ட் ஆகிருக்கும், பட் அதுக்குள்ளே நமக்கு வந்து நிறைய வேலை முடிச்ச மாதிரி இருக்கும். ஹே காய்ஸ், அப்டேட். டே ஸ்டார்ட் ஆனது வேகமாக இருந்தது, பட் அதுக்கப்புறம் நான் ஒரு இப்போ எடுத்துகிட்ருக்க வ்ளாகை தான் நான் வந்துட்டு எடிட்டே பண்ணேன். இப்போது வந்து என்னோடய நெயில்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு சும்மா பீ ரோல்ஸ் மாதிரி தான் காமிக்க போகிறேன், ஏன்னா நானே வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் வந்து பண்ணுறது. சேனல் நேம்ஸ் இங்கே கொடுக்குறேன். ஓகே, நான் ரஃபாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த சப்ளைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து வாங்கினது. நீங்கள் அந்த சேனல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்சோ நான் வந்து இந்த மாதிரி நெயில் வேலைலாம் செய்கிறேன்னா ஏதாவது படம் பார்த்துக்கிட்டே இல்லை சீரீஸ் பார்த்துக்கிட்டே செய்வேன் டைம் பாஸ் ஆகிறதுக்கு. ஸோ பேசிக்லி ஒரு புது படம் ஒன்று பார்த்தா நல்லா தான் இருந்தது. நான் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்றது டியூட்டோரியல் காமிக்க போகிறது சொல்ல போகிறது கிடையாது, எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நான் பண்ணுறதே வந்து கத்துக்குட்டி வேலை தான். ப்ரொஃபஷனல் யாராக பார்த்தாங்கன்னா காரி மூஞ்சிலே துப்புவாங்க. ஸோ நான் வந்து அந்த டியூட்டோரியல் என்ன பார்த்தேன் அண்ட் அதுலேருந்து எனக்கு என்ன ஒர்க் ஆகுது, அண்ட் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் டியூட்டோரியல்னு பார்க்க மாட்டேன், நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்து எல்லாத்துலேயும் பிச்சு 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 நான் வந்துட்டு செய்வேன். ஸோ பேசிக்லி இது வந்து நல்ல ஒரு தெரப்பியூட்டிக்கான வேலை. லைக் எனக்கு வந்து ஏதோ கமிட்மெண்ட் இருக்குது, வேலைக்காக செய்யணும் அப்படின்னு செஞ்சால் தான் வந்துட்டு கடுப்பாயிடும். இந்த வாட்டி நெயில்ஸுக்கு வந்துட்டு நான் யூஸ்வலாக போகிற சைஸ்லேருந்து கொஞ்சம் குட்டியாக போய் பண்ணலாம், கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி நேச்சுரலாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு ஒரு பெரிய ஃபேன் கிடையாது நான் இந்த மாதிரி குட்டி நெயில்ஸ்க்கு, ஏன்னா ஆல்ரெடி என்னோடய நெயில் ரொம்ப குட்டி தான். அந்த மாதிரி இருக்க வேணாம் தான் நம்ம ஃபேக் நெயில்ஸ் வைக்கிறது. அப்படி ஃபேக் நெயில்ஸாக வைக்கிறதுலையும் குட்டியாக வைக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. பட் யா, இந்த வாட்டி அப்படி தான் செஞ்சேன். இந்த ஆக்ரிலிக் பீட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருந்தது, அதுவும் முக்கியமாக குட்டி நெயில்ஸில். எனக்கு லாங் நெயில்ஸில் வந்துட்டு வச்சு வச்சு பழகிட்டேன்னா, ஸோ லாஸ்ட் டைம் பண்ணும்போதுலாம் ரொம்ப குவிக்காக பண்ணிட்டேன். இந்த வாட்டி கொஞ்சம் சொதப்பி நிறைய ஃபைலிங் வேலை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பேசிக்லி. அப்புறம் ஒரு நியூ டிஷ் பீச் ஷேட் நெயில் பாலிஷ் ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் நெயில் ஆர்ட் வேலைன்னு அந்த ஃப்ரெஞ்ச் டிப்ஸ் மாதிரி ஒரு ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்து அந்த டிப்ஸில் மட்டும் வச்சு அந்த மாதிரி நான் ஒரு வேலை செஞ்சேன். கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு. நெயில் ஆர்ட் வந்து பெரிய ஃபேன் கிடையாது, பட் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ட்ராக்ட் ஆர்ட் மாதிரி இருக்கிறதுலாம் வந்துட்டு என்னுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட். பட் இன்றைக்கி வந்து இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். ஓகே, அடுத்து வந்துட்டு என்னுடைய ஃபேஷியல் ஹேர் வந்து நான் ரிமூவ் பண்ண ரெடி ஆகிக்கிட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த சின்ன வந்து ஹார்டாக முடி வளருது என்ன பண்ணுறதுன்னு. நான் பிளக் தான் பண்ணுவேன். எனக்கும் ரொம்ப ரேண்டமாக ஒரு 4-5 முடி ரொம்ப ஹார்டாக சின்ன இருக்கும், அதை நான் வந்து இந்த மாதிரி ட்வீசர் வச்சு பிளக் பண்ணிவிடுவேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நான் வந்துட்டு எனக்கு ஒரு பேம்பர் செஷன் கொடுத்து, இது ஒரு பேசிக்கான பேம்பர் செஷன் தான். நான் எப்பயுமே என்னுடைய ஃபேஸ்னால் ஷேவ் பண்ணேன்னா என் முகம் வந்து அப்படியே க்ளோயாக அழகாக என்ன சொல்கிறது க்ளீனாக தெரியும், எக்ஸ்ட்ரா க்ளீனாக. யூஸ்வலாக நைட் டைம் செய்வேன். இப்போது சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தால வோல்டேஜ் பிரச்சனை எங்கள் வீட்டில் இருக்குன்ட்டு, அது இன்னும் அப்படியே இருக்கா. ஸோ நைட்லாம் வந்துட்டு ஏசி படுக்க போகிற டைமில் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, ஃபேனும் சுற்றுறது கிடையாது. ஸோ செம்மையாக ஸ்வெட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கா. ஸோ நைட் டைம் ஸ்கின் கேர் ருட்டீனே நான் ரொம்ப ரேராக தான் செய்கிறேன். என்றைக்கு வோல்டேஜ் இருக்கோ அன்றைக்கி தான் நைட் டைம் ஸ்கின் கேர் ருட்டீன் அந்த மாதிரி. ஸோ அதனால் பேம்பரிங் வந்து நிறைய முன்னாடி மாதிரி செய்ய முடியல. எப்படா இந்த சம்மர் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது, சத்தியமாக தாங்க முடிய மாட்டேங்குது வெயில். ஸோ இந்த ஒரு சின்ன பேம்பர் வேலை முடித்ததுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆனேன் நான்.
ஃபைனலி என்னுடைய முகம் வந்துட்டு நான் அந்த ரேசர் வச்சு க்ளீன் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் டிண்டல் பாம் நிறையா அப்பிட்டு ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, கலர் எடுத்து அப்புனேன். சரி அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு கலரே போட்டுட்டேன். இப்போது ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோவை ஷூட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண போகிறேன். அதுதான் எய்ம், ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட். ஆல்சோ என்னுடைய நெயில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிம்பிளான ஒரு நெயில்ஸ். இவ்வளோ குட்டி என்னோடய ஃபேவரட் கிடையாது, பட் சம்டைம்ஸ் பண்ணணும், பண்ணிதான் ஆகணும் சிலது. அதனால இது நின்று பேசி நான் வந்துட்டு சாதாரணமான வீடியோ எடுத்திருக்கேன், பட் மேக்கப் டியூட்டோரியல் இது வரைக்கும் எடுத்தது இல்லை. இதான் ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் டைம். ஹாய் காய்ஸ், ஓகே நான் டன் ஃபார் த மார்னிங். இப்போ உட்காந்து நான் வந்து இதை எடிட் பண்ணணும். நான் அப்படியே இந்த விலாகையும் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கறேன். மணி ஒன்றுகிட்ட ஆகுது, எப்படியும் சாப்பிட கூப்பிடுவாங்க. இதெல்லாம் மறுபடியும் நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இடத்த நீட் பண்ணிவிட்டு எடிட் பண்ண காப்பி பண்ணிவிட்டு உட்காரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன் இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இது நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.